Happy morning students, welcome to Rani Snacks Magic. In the figure, O is the center of the circle with radius 5 cm. அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப O தான் சென்டர் அப்படினா அதோட ரேடியஸ் வந்து 5 cm. T is the point such that OT equal to 13. So Tங்கிறது ஒரு பாயிண்ட், OT ஓட ஹோல் லெந்த் வந்து 13 cm and OT intersects the circle E. So OT அப்படிங்கற பாயிண்ட் Eங்கற பாயிண்ட்ல சர்க்கிள்ல வந்து டச் ஆகுது. If AB is the tangent to the circle at E, AB அப்படிங்கிறது ஒரு டேஞ்சன்ட் லைன் அப்படினா அந்த AB டேஞ்சன்ட் லைன் Eங்கற பாயிண்ட்ல நமக்கு OEல வந்து டச் ஆகுது. Find the length of AB. இந்த A to B இந்த லெந்த் வந்து என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இப்போ ரேடியஸ் பத்தி நம்ம வந்து பார்த்தறலாம். சோ ரேடியஸ் ஆல்ரெடி நமக்கு 5 கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னது? நமக்கு இந்த கொடுத்திருக்கிற டயகிராம்லயே OP ஆக இருக்குது. அப்போ OP is equal to இங்க OE ல AB அப்படிங்கிறது ஒரு டேஞ்சன்ட் லைன். சோ அது வந்து Eங்கற பாயிண்ட்ல சர்க்கிள்ல வந்து டச் ஆகுதான். சோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன தெரியும்? ஒரு சர்க்கிள்ல ஒரு டேஞ்சன்ட் லைன் இப்படி இருக்கு அப்படினா அதோட சென்டர் லைன்ல இருந்து வர்ற ரேடியஸ் லைனும் இந்த டேஞ்சன்ட் லைனும் எங்க டச் ஆகுதோ அங்க வந்து 90 டிகிரி நமக்கு வந்து இருக்கும். சோ அப்ப இதுவும் நமக்கு வந்து ரேடியஸ் தான். அப்ப OE யும் நமக்கு வந்து ரேடியஸ் தான். அதனால OP equal to OE equal to 5 cm அப்படி நம்ம வந்து போட்டுக்கறோம். நெக்ஸ்ட் நமக்கு OT வந்து கொடுத்திருக்காங்க. சோ OT equal to 13 cm நமக்கு வந்து இருக்குது. அப்போ ET நம்ம என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிரலாமா? OE வந்து 5. அப்ப 13 minus 5 அப்படினு போட்டோம்னா ET நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 8 cm கிடைக்கும். சோ அப்ப நம்ம இதல என்ன போடலாம் அப்படினா OT is equal to அதாவது இந்த ফুল லெந்த் equal to இந்த OE half plus அதுக்கு அப்புறம் ET அடுத்த half. இதுல ET தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணனும். அப்ப ET is equal to OT minus OE அப்படினு நம்ம வந்து வெச்சுக்கலாம். சோ OT வந்து 13 கொடுத்திருக்காங்க, OE வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 8 cm. சோ எது? இந்த ET. அப்ப இந்த இடத்துலயே நமக்கு 5 cm இருக்கு, இந்த இடத்துல 8 cm இருக்கு. சோ 13ங்கிறது இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது 13 cm. இத ஃபர்ஸ்ட் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த ட்ரையாங்கிள் OPT நமக்கு வந்து இருக்குதா? ட்ரையாங்கிள் OPT னு நம்ம வந்து எடுத்துக்கறோம். சோ அது வந்து எப்படி இருக்கு? நமக்கு பித்தாகரஸ் தியரம் நமக்கு வந்துருச்சா? சோ இந்த சைடு இதுல ரேடியஸ் 2, இதுவும் ஒரு டான்ஜென்ட் லைன் தான் PT அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து 90 டிகிரி வரும். சோ அப்ப ஹைபோடெனஸ் நம்ம வந்து என்ன சொல்வோம்? OT சொல்வோம். அப்ப OT ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் प्लस पीटी स्क्वायर नु போடுறோம். ஓடி ஸ்கொயர் ஆல்ரெடி 13 கொடுத்திருக்காங்க. அப்ப 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி வந்து 5 ஸ்கொயர் தெரியும். சோ பிடி நமக்கு தெரியாது. அப்ப பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா 169, 5 ஸ்கொயர்னா 25. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 144. அப்ப பிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144 னு போடுவோம். அப்ப பிடி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். சோ அப்ப இந்த பிடி இந்த ஃபுல் லெந்த் நமக்கு வந்து இப்ப என்னன்னு தெரிஞ்சு போச்சு. 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சோ இப்போ இந்த இதுல பாருங்க, ஏன்னா நமக்கு இப்போ என்ன தேவை? AB யோட லெந்த் தான் நமக்கு வந்து தேவை. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஒன்னு இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த ட்ரையாங்கிளை நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதுல Pங்கிற இடத்துல தான் 90 டிகிரி, அதனால இத நான் வந்து P அப்படினு சொல்லிட்டு போட்டுக்கறேன். P யோட இன்னொரு ஜாயினிங் O வந்து இருக்கு. இந்த சைடு வெளியே உள்ளது T நமக்கு இருக்கு. இப்போ PT அப்படிங்கிற இடத்துல A னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதனால PT அப்படிங்கிற இடத்துல இத A னு வெச்சுக்கறேன். OT இருக்கிற இடத்துல Eங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, அதனால இத நான் வந்து Eனு வெச்சுக்கறேன். இத ரெண்டையும் ஜாயின் பண்ணி வெச்சுக்கறேன். ஓகேங்களா? இப்ப பிடி யோட லெந்த் நமக்கு வந்து என்ன தெரியும்? 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அடுத்தது ஓபி வந்து 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரியும். ஓஇ வந்து 5 சென்டிமீட்டர்ங்கிறது தெரியும். இடி வந்து 8 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். இது ஃபுல்லா வேணும்னா இது வந்து 13 நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, சோ ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி நம்ம வந்து சொல்லுவோமா? ஏஏ சிமிலாரிட்டி மெத்தட் படி நம்ம வந்து போட்டுடலாம். இப்ப இந்த ஒரு ட்ரையாங்கிள நான் ரெண்டா நான் வந்து ஸ்பிளிட் பண்றேன்.
So first ஒரு triangle make பண்றேன் POT பெரிய triangle. இதுல இது வந்து என்னது 12 சென்டிமீட்டர் இது வந்து 5 சென்டிமீட்டர். சோ இதுவும் வந்து என்னது 13 சென்டிமீட்டர். இதுல எல்லாமே தெரியுது. அடுத்து சின்ன triangle AET நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த E பாருங்க இந்த ABங்கிறது வந்து tangent line OE தான் நமக்கு வந்து radius. அப்போ OE ல தான் நமக்கு வந்து என்ன வரும் perpendicular நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? அதனால இத நான் வந்து E னு சொல்லி வெச்சுக்கறேன். சோ இத நான் E ல தான் நமக்கு வந்து என்ன வருது 90 டிகிரி நமக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் இங்க நமக்கு வந்து ஏ நமக்கு வந்து வருது இங்க வந்து டி வருது இத இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சோ இப்போ இதுல சோ ஈடி வந்து 8 சென்டிமீட்டர் நமக்கு வந்து தெரியும் வேற எந்த லெந்துமே நமக்கு வந்து தெரியாது அதனால தேர்ஃபோர் from triangle அதாவது இன் ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஓ ட்ரையாங்கிள் ஓபிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஇடி அப்படி நம்ம வந்து போடுறோம் ஆங்கிள் டி வந்து என்னவாக இருக்குது காமன் ஆக இருக்குது ரெண்டு இதுலயுமே ஓகேங்களா சோ அப்போ ஆங்கிள் OPT is equal to angle AET is equal to 90 degree. ஏனா இங்கேயும் நமக்கு 90 degree தான் வருது இங்கேயும் நமக்கு 90 degree தான் வருது. சோ T யும் நமக்கு இதுல வந்து என்னது இருக்கு காமனாக இருக்குது. அப்ப இதுவும் 90 degree இங்க T ல உள்ள ஆங்கிளும் நமக்கு வந்து 90 degree. அப்ப ரெண்டு ஆங்கிள் நமக்கு இதுல வந்து 90 degree ஆக நமக்கு வந்து இருக்குது. அதனால therefore by angle angle அதாவது AA similarity similarity AA similarity என்ன பண்ணுவோம் இந்த சைடு பை இந்த சைடு அப்ப OP divided by AE is equal to PT divided by ET is equal to OT divided by AT னு போட்டுக்கறோம் சோ OP 5 னு தெரியும் AE நமக்கு தெரியாது நெக்ஸ்ட் PT வந்து 12 னு தெரியும் ET வந்து 8 OT வந்து 13 னு தெரியும் AT நமக்கு வந்து தெரியாது நமக்கு இதுல தேவை என்னது AE தான் தேவை அதனால இத நம்ம விட்டுறலாம் மீதி ரெண்டு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ 5 by AE is equal to 12 divided by 8 அப்போ AE is equal to 5 into 8 divided by 12 இது ரெண்டே கேன்சல் பண்ணோம் அப்படினா 10 by 3 னு கிடைச்சிரும் இப்போ நம்ம AB டோட்டல் லெந்த் வேணும் அப்ப என்ன எழுதுவோம் AB is equal to AE plus EB நம்ம வந்து எழுதுவோம் AE யும் EB யும் நமக்கு வந்து ஈக்குவல் தான் நமக்கு அதனால AE plus AE which is equal to 2AE னு போட்டுக்கறோம் அப்ப 2 into 10 divided by 3 னு போட்டுக்கறோம் அப்ப இதோட ஆன்சர் என்னது 20 divided by 3 AB இத தான் நமக்கு கிட்ட கேட்டிருக்காங்க AB யோட லெந்த் சோ AB equal to 20 by 3 cm இதுதான் நம்மளோட ஆன்சர் Thank you students bye